ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி சண்டே மார்னிங்க, சண்டே மார்னிங் ஒரு 6:30 காட்ட சரி மார்க்கெட் போகலாம். எங்களுடைய தீபாவளி மோட் முடிஞ்சிருச்சுங்க, எங்களுடைய ரெகுலர் ரொட்டீனுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அப்போ மண்டே வேணுங்கிற காய்கறியெல்லாம் சண்டே வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னென்ன வேணுங்கிறத லிஸ்ட்டு போட்டுட்டு மார்க்கெட் கிளம்பும்போது என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரு லுக் கூப்பிட்டா. ஓகே கண்ணா வா, நீயும் வா அப்படின்னு சொல்லி அவளையும் கூப்பிட்டுக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனானியுமே கொத்தமல்லி புதினா தலை தாங்க இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வாங்கினேன். புதினா வந்து பெரிய கட்டாக இருந்தது. என்னங்கக்கா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். கண்ணை கட்டு பிரித்து தனியாக கட்டுறதுக்கெலாம் ஆள் இல்லை சாமி, அதனால் ஒரே கட்டாக கட்டியாச்சு. இந்த கட்டு தான் 70 ரூபா அப்படின்னாங்க. அடையே அப்பா 70 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கொடுங்கக்கா அப்படின்னு வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேரட் பீட்ரூட்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன், நீ போய் குடமிளகாய் எடு அப்படின்னு சொல்லவும் நான் குடமிளகாய் எடுக்கிறதுக்காக வந்தேன். இன்றைக்கி குடமிளகாய் 90 ரூபாய்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் ஓகே கண்ணு நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கி தான் அவனும் எவ்வளோ விலை விற்றாலோ அதனால் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ குடமிளகாய் எடுத்துக்கிட்டேன். பாப்பா இப்படி அப்படின்னு கேமராவை ஆட்டி ஆட்டி எடுத்து ஐ எனக்கு பிடிச்ச குட்டி உருளைக்கிழங்கு இங்கே இருக்குது அம்மா எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே எங்கள் வீட்டுக்கார் ஏய் முதல்ல காலிஃப்ளவர் வாங்க, காலிஃப்ளவர் நீ இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னார். அடடா ஆமாம் ஆமாம், காலிஃப்ளவர் ஒன்று கொடுத்துருங்கண்ணா, ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துருங்கண்ணான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை வாங்கிட்டு குட்டி உருளைக்கிழங்கு எடுக்கத்தாங்க போனோம். அந்தண்ணா உடனே அக்கா இன்னைக்கு குட்டி உருளைக்கிழங்கு கிலோ 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்கண்ணா பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். பெரிய உருளைக்கிழங்கு கிலோ 80 ரூபாயாம்மாங்க, நமக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் ஆகாது, நம்ம குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சொல்கிறார், அப்பா குண்டு குண்டாக பெருசாக எடுக்கக்கூடாதுப்பா, குட்டி உருளைக்கிழங்கு இந்த சைஸ் குட்டி குட்டியாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு கமெண்ட் அடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வாடா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே மார்க்கெட்லாம் சுற்றி காட்டினாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் அவள் வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். பச்சை மிளகாவும் இஞ்சி அந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கும்போது பச்சை மிளகாய் கிலோ 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 கிலோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவரும் வந்து இஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இஞ்சியும் பச்சை மிளகாவும் வாங்கிட்டு அடுத்தது என்ன மம்மி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை சமயம் எனக்கு கேன்டீனுக்கு வந்து மாங்காய்லாம் வேணும், அதனால் அடுத்தது நம்ம மாங்காய் செக்ஷன் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுக்கிறதுக்காக அடுத்தது வந்து அந்த வழியாக போகும்போது வெண்டைக்காய் அவரைக்காயெலாம் இருந்துச்சு. உடனே என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டார், சரி உனக்கு டெய்லிக்கும் வந்து காய் வேணும்னா அதை இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே வெண்டைக்காய் அவரைக்காயெலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஓகே வெண்டைக்காய் அவரைக்காயெலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஒரு பாட்டி தண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஓகே தண்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உடனே எனக்கு வாழைக்காய் வேணும் மம்மி அப்படின்னா, சரி தண்டும் வாழைக்காவும் வாங்கிட்டோம், இந்த சைஸ் தண்டு தாங்க 10 ரூபா பரவாயில்லைங்க ரொம்ப சீப்பாக இருந்தது. கத்திரிக்காய் அப்படின்னா கத்திரிக்காயெல்லாம் வேணாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் ரெகுலராக எடுக்கிற கடையில் அன்றைக்கி மாங்காவே இல்லைங்க, தீந்து போச்சு. பாப்பா உடனே அம்மா அம்மா அங்கே மாங்காய் இருக்குதுன்னு சொன்னால் ஓகே நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம், ஆனால் மாங்காய் என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்கும்போது கிலோ 60 ரூபா நாங்கள் அட பரவாயில்லையே, போன தடவை இந்த டைம்லலாம் வந்து கிலோ 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க, இந்த தடவை 60 ரூபாய்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ எடுத்தோம். ஏன்னா கேன்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டுவடை செட்டுக்கு மாங்காய் இல்லைன்னா பிள்ளைங்க வந்து அந்த தட்டுவடை செட்டியே சாப்பிட்றது இல்லைங்க. மாங்காய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி பிள்ளைங்களுக்கோசரமாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசரமே வாங்குகிறோம். உடனே பாப்பா அம்மா எனக்கு ஒரு மாங்காய் வச்சிடணும், எல்லாத்தையும் கேன்டீன் தூக்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வச்சிடறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மார்க்கெட்டை வந்து நான் சுற்றி காட்டிட்டு என்னோடைய ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் எல்லாம் வந்து அவளோட ஷேர் பண்ணிட்டேன். நான் இதே மாதிரி தாத்தா கூட சண்டே மார்னிங் ஈரோட்டில் சின்ன மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டுன்னு ரெண்டு இருக்குதுப்பா, அதில் நான் சின்ன மார்க்கெட் தான் அதிகமாக போவேன். இப்போ உங்கள் அப்பா எப்படி உன்னை கூட்டிகிட்டு வராரோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் அவள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.